சிங்கப்பூர் சிங்க பெண்களின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு விலாக் தான். ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்க சூழ்நிலையில் கரெக்டான டயத்தில் எங்களுக்கு நடந்திருக்கு. அது என்ன விஷயமோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சாப்பிட்றதுக்காக நாங்கள் லிட்டில் இண்டியா போயிருக்கோம். இப்போ என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, எங்கள் மூணு பேருக்கும் பிஆர் கிடச்சிருச்சு. இப்போ இருக்க சூழ்நிலையும் இப்போ இருக்க டயத்தில் பிஆர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு டவுட்டாக இருக்கும். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிஆர் இந்த டைமும் கேன்சல் ஆகிருந்தான் நினச்சோம். என் ஹஸ்பண்ட் முன்னாடியே பிஆர் தான். அவங்க ஒரு 13 வருஷமாக பிஆராக தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு என் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அப்புறம் இப்போ தம்பி பிறந்த அப்புறம் ட்ரை பண்ணோம், கிடச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஏன்னா என் மக நெக்ஸ்ட் இயர்லேருந்து P1 போக போகிறாங்க. P1 போகிறதுக்கு கண்டிப்பாக பிஆர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கூல் சூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பக்கத்தில் இது பண்ணிக்கலாம். பிஆரோட இம்பார்ட்டன்ட் வந்து சிங்கப்பூரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு பிஆரை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இல்லாட்டா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பர்சனலாகவே உங்களுக்கு இந்த ஸ்டெப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வீடியோவாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். கமெண்ட் வச்சு தான் நான் போட முடியும். நான் போடுறதுனால எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரில. அதனால தான் நான் வந்து இதில் வந்து தெளிவாக எதுவும் சொல்லலை. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ லிட்டில் இண்டியாவில் போயிட்டோங்க. நம்ம இப்போ லிட்டில் இண்டியாவில் மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த சைடு ஃபுல்லாமே ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. நம்ம இந்தியன் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்கும். நார்த் இந்தியா, பங்காளி ஃபுட்டு, அப்புறம் நம்ம தமிழ் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். சாப்பாடு எல்லாம் நீங்கள் உங்களுக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நினச்சி வந்த ஹோட்டல் வேறு, அன்றைக்கி க்ளோஸாக இருக்கும். சரி, இந்த ஹோட்டலில் பனானா லிப்ஸ்லேயே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் மகளுக்கு. நல்லா சைனீஸ் நியூ இயர்னால் நல்ல பூக்கள் ரொம்ப நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடோடைய ரேட்டுமே ஓகேவாக இருந்துச்சு. சர்வீஸ் சார்ஜும் ஜிஎஸ்டியும் இருக்கு இந்த இதில். அதுதான் வந்து ஃபுட்டோட அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. வாங்க என்னென்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்பளம் வச்சாங்க. அதுக்கடுத்து வந்து நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் குலோப் ஜாமுன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஆருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டு வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் வந்து கத்திரிக்காய் குழம்பு கொடுத்துருந்தாங்க பிரியாணிக்கு. அப்புறம் தந்திரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே தந்திரி சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுட் கலரை யூஸ் பண்ணல, ரொம்ப லிமிட்டான காரம். குழந்தைய நல்லா சாப்பிடுங்க.
ஆருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது மட்டன் தம் பிரியாணின்னு சொன்னாங்க. அங்கே ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, மட்டனுமே நல்லா வந்து வெந்திருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைகளுக்கு ரொம்பவே ஓகேங்க, ரொம்ப காரமில், நீட்டாக கரெக்டாக இருந்துச்சு. குழந்தைய நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பிரியாணி ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க அங்கே எங்களுக்கு, மூணு பேருக்குமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஷீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் எங்களால் சாப்பிட முடியல, அப்படியே பேக் பண்ணி கொண்டு போயிட்டோம். அவ்வளவுக்கு நல்ல பிரியாணி கூட இருந்துச்சு. கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்ணுன்னு வெளியே நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.